Hello friends, welcome to Nirmala's Kitchen. In this video, we sweet recipe. This taste is like a panjamardhan taste. But it is panjamardhan. How can you do this sweet? If you like this video, like, comment, share, and subscribe. Click the bell button. Let's go to the video. First, we will add 1 cup of water. வெள்ளம் கரஞ்சி மட்டும் வந்தா போதும் நம்ம வந்து பாகு பதம் எதுவுமே செய்யணும்ன்ற அவசியம் இல்லை கரஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கிறேன் pan ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கறேன் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு 2 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் நான் இப்போ 2 டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் இடையில வேணும்னாக எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கறேன் இது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் காஞ்ச திராட்சையும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்து எடுத்துறேன் நெய் இருந்தாக அப்படியே நீங்க ஒரு 4 சின்ன பனானா இருக்குல வாழைப்பழம் அது சேர்த்துக்கலாம் இல்லனா நெய் 2 டீஸ்பூன் சேர்த்து அதுக்கு அப்புறம் வாழைப்பழம் சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குழஞ்சி வெந்து வரல வெந்து வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் 1/2 கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசி அத ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கறேன் தண்ணி இல்லாம சேர்த்துக்கறேன் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் புடிக்கோ இலக்க ஸ்மெல் புடிக்கோனாக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்ல அப்படினாக்க 1/2 டீஸ்பூன் வரைக்குமே இலக்க தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வெள்ளை கரச்சில் செஞ்சு வச்சிருக்கோம்ல அத நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி கிஸ்மிஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து நமக்கு ரொம்ப திக்கா வரணும்ன்ற அவசியம் இல்ல கொஞ்சம் நம்ம இந்த கரண்டில எடுத்து விட்டோம்னா அப்படியே உதிரியா விழாம கொஞ்சம் தண்ணியா விழற மாதிரி இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்தா நமக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும் இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது பஞ்சாமிர்தமா இல்லையா நம்ம சாப்பிட்டு பாக்கும்போது தான் நமக்கு தெரியுமே அவ்வளோ அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ